அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற வள்ளுவனின் வார்த்தைகளை சொல்லி என் தாயாகிய தமிழையும் வணங்கி, என் அறிவுக்கண்ணை திறந்த ஆர்ஐடி மண்ணையும் வணங்கி, உங்கள் அனைவரையும் வணங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கை தட்டிட்டீங்க, ரைட்டு. ஆனால் இப்படி வணக்கம் சொன்னதில் ஒரு அழகும் ஒரு தெளிவும் இருக்குது, ஆனால் மகிழ்ச்சி குறைவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ இப்போ நான் வந்து ஒரு மகிழ்ச்சியான வணக்கத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன், தலைவரோட பர்மிஷனோட. தலைவரே சொல்லிக்கலாமா? மச்சே வணக்கம். மச்சே மாப்பிள்ள எப்படி இருக்கிற? ஏ மாமே, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. தப்பாக நினச்சிக்கோங்க சார், இதை பேசி பல வருஷம் ஆச்சு, மேடையில் ஒரு வாய்ப்பு கிடச்சது பேசிட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய மகிழ்ச்சியான வணக்கம். ஸோ இதை நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே வந்து தலைவருங்கிற முறையில் நடராஜன் உட்காந்துருக்காரு, உபத்தலைவர் அப்படிங்கிற முறையில் கார்த்திகன் இருக்காரு, பொருளாளர் தம்பி சம்பத் இருக்காரு, ஆலோசகர் பிரகாஷ் இருக்காரு, செயலாளருங்கிற முறையில் நான் இருக்கேன். ஆனால் இது எல்லாத்த விட ஒரு கெத்தான பதவி ஒன்று இருக்குது தெரியுமா, வெயிட்டான பதவி ஒன்று இருக்குது, அதுதான் செயல் தலைவர் பதவி. அந்த செயல் தலைவர் அப்படிங்கிறவர் நிதானமாக பேசணும், அளந்து பேசணும், நடவடிக்கைகளை சிந்தித்து செயல்படணும், இல்லாட்டி மொத்த பேரும் ஸ்பாயில் ஆகிடும், கரெக்டாக? ஸோ இப்போ அந்த செயல் தலைவர் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் தான் அந்த செயல் தலைவர். ஸோ உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய பேச்சுக்களும் தான் நம்மளுடைய அலுமினிய அசோசியேஷனுக்கும் ஆர்ஐடி நிர்வாகத்திற்கும் ஒரு மரியாதை ஏற்படுத்தி தரும். ஸோ அதனால் எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது செயல் தலைவர் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தபடி நடந்துக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த விழா மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி என் கையில் ஒரு ஸ்லிப்பு கொடுத்தாங்க. அந்த ஸ்லிப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறீர்கள் அப்படிங்கிற பெயர் பட்டியல் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்க்குறேன், இங்கே வந்திருக்கிற ஒருத்தர் பேர் கூட அந்த லிஸ்ட்டில் இல்லை. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா ஏதாவது நாத்திகர்கள் கூட்டத்துக்கு நம்ம வந்துட்டுமா, ஒருத்தர் கூட கடவுளை நேசிக்கலையே அப்படின்னு பார்த்தேன். அடுத்தபடியாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட் என்னன்னு பார்த்தா, யாரையெல்லாம் கடவுள் நேசிக்கிறார் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் பார்த்தா இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேர்த்தினுடைய பேரும் இருந்தது. கடவுள்கிட்ட கேட்டேன், கடவுளே என்னையா திருவிளையாடல் இது, எப்படி நீ எல்லாத்தையும் நேசிக்கிற, ஏன் அப்படின்னு. அப்போ தான் கடவுள் சொன்னார், செய்யும் தொழிலை தெய்வமாகவும் கற்ற கல்வியை தெய்வமாகவும் கல்வி கற்ற நிலையத்தை தெய்வமாகவும் கல்வி கற்றுக் கொடுத்த குருவை தெய்வமாகவும் நினைக்கின்ற ஒவ்வொருவரையும் அவரோடு நட்பு கொண்டவரையும் நான் நேசிப்பேன், அதனால் இங்கே வந்திருக்கிற எல்லாத்தையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னார் கடவுள். ஸோ அதன் காரணமாக தானே எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். எல்லாருக்கும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, நிறைய அசைன்மெண்ட் இருக்குது, அது எல்லாத்தையும் கடந்து எதன் காரணமாக நாம் இங்கே வந்திருக்கோம், நம்ம கல்லூரியின் மீது கொண்ட அன்பின் காரணமாகவும் பக்தியின் காரணமாகவும் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ அதனால் உங்கள் எல்லாத்தையும் கடவுள் நேசிப்பார். ஒரு சில விஷயங்கள் நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த அலுமினி அசோசியேஷன் மூலமாக இப்படி ஒரு விழாவை ஏற்படுத்தி இந்த விழா சிறப்பாக செய்வதற்காக இந்த அளவு பட்ஜெட் இருக்குது, இந்த அளவு செலவு தேவைப்படுது. ஸோ தட் ஒரு மினிமம் கான்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 250 ரூபா மினிமமாக ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன் 250 ரூபா கொடுத்தே ஆகணுமா, கொடுக்காட்டி அப்படின்னாரு. நாங்கள் எதுவும் சொல்லலை. உடனே டீன் டீன் மொபைலில் சவுண்டு வந்தது, எடுத்து பார்த்தா ஒரு 25,000 ரூபா கிரெடிட் ஆகிருக்குது, கடவுள் இருக்கார். அடுத்தபடியாக 250 ரூபா வாங்குறீங்களே, ஒரு டீ கூடவா தரமாட்டீங்க, முடியாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். உடனே டீன் டீன் மொபைலில் சவுண்டு வந்தது, எடுத்து பார்த்தா ஐஸ்கிரீம் மதிய விருந்து எல்லாம் ஃப்ரீ, ஒரு ஸ்பான்சர் கடவுள் இருக்கார். இருக்காரா இல்லையா? இருக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு. அடுத்தபடியாக இப்போது படித்து கொண்டிருக்கின்ற வருகின்ற தலைமுறைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரெண்டு தாங்க. ஒன்று,
வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால், வாய்ப்பு வரட்டும் சார் பயன்படுத்துகிறேன், நான் வாய்ப்புக்காக காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி கிடையாது. வாய்ப்பை பயன்படுத்தாதீங்க, வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் வாய்ப்பை உருவாக்கணும். பொதுவாக வந்து நானும் மாணவனாக இருந்து வந்தவன் தான், இங்கே நிறைய பேர் மாணவர்களாக இருக்கிறாங்க, எல்லோரும் அந்த ஸ்டேஜில் தான் வந்திருப்போம். நம்ம படிச்சுட்ருக்கிற காலத்தில் நம்மளுடைய ஆசிரியர்களாகட்டும், நம்ம வீட்டில் சொந்தக்காரங்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், ஏதோ ஒரு கோபத்தில் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கலாம், ஏய் நீ எல்லாம் படிக்கிற லட்சணத்துக்கு இதுக்கு தாண்டா லாயக் அப்படின்னு இருக்கலாம். இன்னும் ஒரு சில சொன்னாங்களா, இன்னும் ஒரு சில வீட்டில் இன்னும் மிகைப்படுத்தி, டேய் நீ எல்லாம் படிக்கிற படிப்புக்கு இதுக்கு தாண்டா லாயக் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ மேடை நாகரிகம் கருதி நான் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்கேன். ஸோ இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞன் படித்து முடித்ததுக்கப்புறம் யோசித்தான், என்னடா அது நம்ம வீட்டில் இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம படித்த இடத்துலையும் ஆசிரியர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே, இதையே நம்ம ஏன் பண்ணக்கூடாது, ஒரு மாடிஃபிகேஷனாக ஒரு நவீனமான முறையில் அப்படின்னு யோசித்தான். அதன் விளைவாக சில ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது தான் நேச்சுரல்ஸ். இன்றைக்கி டோனிகாய் கிரீன் ட்ரெண்ட்ஸ். நீங்கள் முடி வெட்டணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் உட்காந்துட்ருக்கணும். இன்றைக்கி முன்பொரு காலத்தில் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டுமே செய்து கொண்டிருந்த அந்த தொழிலானது இன்றைக்கி புதுமை சிந்தனையின் காரணமாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் இன்றைக்கி உட்காந்து நீங்கள் முடி வெட்டணும், ஷேவ் பண்ணுறக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நேச்சுரல்ஸினுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்குது. டோனிகே கிரீன் ட்ரெண்ட்ஸ் இது எல்லாமே இன்றைக்கி அந்த மாதிரியான நிலையில் தான் இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி பிஇ பிஎஸ்சி முடித்தவங்களும் எம்இ எம்எஸ்சி முடித்தவங்களும் ஃப்ரான்ச்சைசிக்காக இன்றைக்கி அப்ளிகேஷன் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. நேச்சுரல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா? நான் இந்த ஏரியாவில் பண்ணுறேன், இத்தனை பேர் இந்த ஏரியாவில் இருக்காங்க, இத்தனை பேர்த்துக்கு முடி இருக்குது, நான் இவ்வளோ பண்ணால் என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும், நான் இவ்வளோ டேர்ன் ஓவர் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு முடி இல்லை, அது வேறு அதை விட்டுருங்க, ஆனால் இருக்கிறவங்களை வச்சு தான் பிஸ்னஸ். ஸோ நான் எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, ஒரு புதிய சிந்தனை, ஒரு மாற்று சிந்தனையின் காரணமாக இதுவே இவ்வளோ தூரம் டெவலப் ஆகும்போது, நம்ம பாலிடெக்னிக்கில் படித்தவங்க, பாலிடெக்னிக் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா தமிழில்? பல் தொழில்நுட்பம். இங்கே மெக்கானிக்கல்னு நீங்கள் படிச்சிங்கன்னா மெக்கானிக்கில் மட்டும் படிக்க போகிறதில்ல, கம்ப்யூட்டரையும் படிப்பீங்க, டிராயிங்கும் படிப்பீங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸும் படிப்பீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மேஜர் எடுத்து படிக்கிறவங்களும் அனைத்து துறைகளையும் நம்ம படிச்சுட்டு போவோம். மெக்கானிக்கல் முடித்தவன் நான் மெக்கானிக்கலுக்கு மட்டும்தான் போவேன், நான் போனால் அசோக் லைலண்டு தான், நான் போனால் டிவிஎஸ் தான் அப்படின்னு மனப்பான்மையில் போனால் நீங்கள் போகிற நேரம் அங்கே லே ஆஃப் பண்ணியிருப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே இது நடந்தது, போன நேரம் லே ஆஃப். ஆனால் நம்ம படித்தது என்ன? பாலிடெக்னிக், பல் தொழில்நுட்பம் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய சிந்தனை குதிரையை தட்டி விடணும், புதிய வகையில் புதிய பரிணாமத்தில் அடுத்த திட்டத்தை நம்ம டக்குன்னு செயல்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே எத்தனை பேர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், கையை மட்டும் தூக்குங்க பார்ப்போம். சூப்பர். நானும் மெக்கானிக்கல் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் கேட்டேன். சரி, உங்களை பார்த்து கேட்குறேன், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டை பார்த்து பர்டிகுலராக, வண்டிக்கு பிரேக் எதுக்கு வச்சுருக்காங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம், வண்டிக்கு பிரேக் எதுக்கு இருக்கு? யார் மேலேயும் மோதிடக்கூடாது. அருமையான பதில். வேற ஐயா அவர்களுக்கு பலத்த கைதட்டல் கொடுங்க. வண்டி வேகமா போறதுக்காக, வண்டி வேகமா போறதுக்காக மட்டும்தான் பிரேக்கே வச்சிருக்காங்க. ஏன்னா பிரேக் இருக்குங்கிற நம்பிக்கையில தான் நம்ம வண்டியை வேகமாவே ஓட்டுவோம். அவர் பழைய ஹெச்ஓடி, அதனால நீட்டா சொல்லிட்டார். ஸோ வண்டியில் பிரேக் இருக்குங்கிறதுனால தான் நம்ம வேகமாகவே போகிறோம். ஸோ பிரேக் வச்சுருக்கிறது எதுக்காக? நம்மளுடைய கண்ணோட்டம் இந்த மாதிரி இருக்கணும், வேகமாக போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பிரேக்கே வச்சுருக்காங்க. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய பாதையில் பல தடைகள் ஏற்படலாம், பல தடைகள் ஏற்படலாம். தடைகளை எல்லாம் தகர் தெரிந்து விட்டு நம்ம பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இருக்கணும். அதுக்காக வண்டியில் இருக்கிற பிரேக்கை பிடிங்கிட்டு ஓடிடாதீங்க. வண்டியில் பிரேக் இருக்கிறதுனால தான் நம்ம வேகமாக போகிறோம் அப்படிங்கிறக்காக தான் அதை சொன்னேன். ஸோ தடைக்கற்கள் உங்கள் பாதையில் தட்டுப்பட்டால் அதன் மீது ஏறி நசுக்கி எரிந்துவிட்டு போயிட்டே இருங்க. உங்களுடைய தடைக்கற்கள் எல்லாமே படிக்கற்களாக மாறிவிடும். இதுதான் நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறது. இறுதியாக ஒரு விஷயம், நம்ம அலுமினி அசோசியேஷனுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய அலுமினி அசோசியேஷன் அப்படிங்கிறது ஒரு கரும்பு மாதிரிங்க. நீங்கள் அதை கடிக்கலாம்,
அடிக்கலாம், உடைக்கலாம், நொறுக்கலாம், நல்லா போட்டு கசக்கி புளியலாம். எப்படி பண்ணாலுமே அந்த கரும்பு இனிப்பை மட்டும்தாங்க தரும். அந்த மாதிரி நம்ம அலுமினி அசோசியேஷனை பற்றி எப்பேற்பட்ட விமர்சனங்கள் வெளியில் வந்தாலும், நாம் பயின்ற இந்த கல்லூரிக்கு நம்முடைய அலுமினி அசோசியேஷனானது இனிப்பை மட்டுமே தரும் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி அழைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.